கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடாகட்டும் நெய்யும் ஆட் பண்ண போறோம் நல்ல டேஸ்டா இருக்கும் எண்ணெய் சூடானோனே இஞ்சி ஒரு சின்ன துண்டு அதுக்கு அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டத்தையும் நாங்க வந்து இடிச்சு போடுறோம் இது ஒரு பச்சை வாசனை கொஞ்சம் போற வரைக்கும் அதை இது ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் அப்படியே நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் கலர்ல வதங்கட்டும் அதுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளி எடுத்துட்டுறோம் அதையும் பொடியா நறுக்கி போங்க இப்போ நறுக்கி வச்ச இந்த தக்காளியையும் லேசா வதக்கிக்கோங்க அதையும் நல்லா இந்த மாதிரி சுருங்கி போற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் மஞ்சள் பொடி ஆட் பண்ண போறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா mix பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம இந்த கரம் மசாலா அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றோம் இதையும் நல்லா mix பண்ணிக்கோங்க அப்புறம் தனியா மிளகாய் ரெண்டத்தையும் பொடிச்சு வச்சிருக்கோம் அத ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பரா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்பதான் மசாலா வந்து நல்லா ஈவனா இருக்கும் எல்லாத்தையும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கணும் மஷ்ரூம் இந்த மாதிரி நாங்க பொடி பொடியா ஸ்லைஸ் பண்ணிருக்கோம் உப்பு தண்ணியில நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிருக்கோம் இந்த மஷ்ரூம் எப்படி கழுவணும் எப்படி க்ளீன் பண்ணணும் மஷ்ரூம் அப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் இப்போ ஈவனா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அப்பதான் மஷ்ரூம்ல வந்து எல்லா மசாலாவும் சேரும் நம்ம ஆட் பண்ண அந்த தனியா மிளகாய் அந்த பொடியில வந்து ஜீரகமும் இருக்கு சோ தனியா ஆட் பண்ணணும் இல்ல தனியா ஜீரகம் வரமிளகாய் எல்லாத்தையும் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் சோ அதை தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அதுல நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க இந்த மஷ்ரூம் வந்து கொஞ்சம் வேகற அளவுக்கு தண்ணி ஊத்தி கொஞ்சம் பார்த்து ஊத்திக்கோங்க ரொம்ப அப்புறம் கொலகொலன தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும் அதுக்கு முன்னாடி நம்ம உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிடலாம் இப்போ ஆட் பண்ணதா உங்களுக்கு எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் அதில் மஷ்ரூம்லலாம் உப்பு சேரும் ஸோ மூடி வைக்கிறதுக்கு முன்னாடியே அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் மஷ்ரூம் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு நல்லா கொதி வருது இப்போ வந்து ஒரு 6 காஷ்யூ நட்டை வந்து அரைச்சிருக்கோம் அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் இது வந்து ஒரு திக்னஸ் உங்களுக்கு கொடுக்கும் இந்த கிரேவியில இப்போ வந்து பெப்பர் ஆட் பண்ணலாம் இந்த பெப்பர் எதுக்காக ஆட் பண்றோம் அப்படின்னா இந்த மஷ்ரூம்ல வந்து உங்களுக்கு சில பேர்த்துக்கு வந்து மஷ்ரூம் சேராது அலர்ஜிஸ் அதெல்லாம் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த மிளகு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜியா இருந்தாலும் வந்து வராம உங்களுக்கு தடுக்கும் 10 மிளகு இருந்துச்சுன்னா பகைவன் வீட்டில் கூட போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி உங்களுக்கு இந்த மிளகு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா உங்களோட லாட்ஸ் ஆஃப் லவ் எந்த ஒரு டிஷ்ஷுமே வந்து அன்பாக பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து டேஸ்டியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் நீங்களும் உங்களோட லாட்ஸ் ஆஃப் லவ்வோட இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்